முதல் அமாத்தியான்சே லேகாந்துமா கேலதியினோ வெட்பது தவ வெட்வரியை 3% வீதமளவினேனும் அதிகரிக்காவிட்டால் தற்போது இருக்கும் 18% 21% அதிகரிக்காவிட்டால் சம்பள உயர்வை வழங்க முடியாது என நிதியமைச்சர் செங்கனாலே தெரிவித்துள்ளார். உண்மையில் தற்போது இந்த நாட்டில் உள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த வெட்வரியினால் பாரிய அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கையில் கொடுத்து மறு கையில் வாங்குவதைப் போலவே தற்போது ஏற்பட்டுள்ளது. எனினும் நிதியமைச்சரும் நிதியமைச்சர் செயலாளரும் கடந்த நாட்களில் அவர்களின் இணையதள பக்கத்தில் 2023 வரிசலிகை வழங்கியவர்களின் பட்டியலை வெளியிட்டனர். வியாபாரிகளின் வரிசலிகை மற்றும் பெட் சலுகை, கஸ்டம் டியூட்டி, வருமான வரிசலிகை போன்ற பட்டியலையும் வெளியிட்டிருந்தனர். இவற்றின் பெருமதியை பார்த்தால் கோடிக்கும் அதிகமாகும். 55,000 கோடி வெட்வரி சலுகைகளை வழங்கிய இவர்கள் தற்போது அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்க வெட் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் கூறுகின்றனர். එක එක ධන කුවේරෙන්ට මේ 14 ලක්ෂයකට කියන්නේ අපට සල්ලි නෑ අපි වැට් වැඩි කරලා දෙන්නම් කියලා. ඒක තමයි කතාව.